வணக்கம் விருச்சிகராசி நண்பர்களே, இந்த 2022 வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தளவு வந்த கஷ்டம் விலகும், வராத நிம்மதி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அது என்ன, வந்த கஷ்டம் விலகும் வராத நிம்மதி வரும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து இப்போ இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதனால் கடந்த காலத்தில் ஏற்கனவே உங்களுக்கு வந்த கஷ்டம், அந்த நஷ்டங்கள் எல்லாமே வந்து விலகும் அப்படிங்கிறது தான் விதி. பல விருச்சிக ராசிக்காரவங்க பல விதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருந்துருப்பீங்க. சிலரெல்லாம் பணத்தினால் கஷ்டம், கடன் காட்சியினால் கஷ்டம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திச்சிருந்துருப்பீங்க. ஒரு சிலரெல்லாம் சொத்துக்களை விற்றுக்கூட வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். நகை நட்டுகள் எல்லாம் தொலைச்சிருந்திருப்பீங்க. இதெல்லாம் ஏற்கனவே வந்த கஷ்டம், இது போக சொல்ல முடியாத கஷ்டங்கள் பலர் வந்து பல விதமாக வந்து நீங்கள் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. ஆனால் இப்போயெல்லாம் அந்த கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு இருக்காது, அது உங்களுக்கும் நல்லா தெரியும். முதல்ல இருந்த கஷ்டங்கள்லாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வர்றதை உங்களால் உணர முடியும். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியாக வந்து இருக்குது. இதுதான் வந்த கஷ்டம் விலகும் அப்படிங்கிறது. வராத நிம்மதினா எப்படி, ஏற்கனவே நிம்மதியை தேடி நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருந்திருந்திருப்பீங்க. எந்த விஷயத்துலையுமே அந்த நிம்மதிங்கிறது வந்து கரெக்டாக கிடச்சிருந்துருக்காது. அமைதியாக உங்களால் இருந்திருக்க முடியாது, ஏற்கனவே நல்லபடியாக தூங்கி இருந்திருக்க முடியாது, நல்லபடியாக ஒரு வேளை வந்து உணவு கூட சாப்பிட்ருக்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட வந்திருந்திருக்கும். அதனால் மொத்தத்திலேயே நிம்மதியே போயிருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறனால எல்லா நிம்மதியுமே வருங்க. எந்த விதத்திலையுமே அந்த நிம்மதிக்கு வந்து குறையிருக்காது. ஆக நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இனிமேலுனுடைய பலனாக வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க. அடுத்து குரு பகவான் ஐந்தாவது ராசியிலேயே இருக்கிறது அற்புதமான யோகம்தான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்குங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னாலும் கிடைக்கும், தொழில் வேணும்னாலும் கிடைக்கும், நல்ல கல்வி வேணும்னாலும் கிடைக்கும். அவங்க பேருப்புகளோடு இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. கடந்த காலத்தில் ஒரு சிலருக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இப்போது குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குங்க. கூடிய சீக்கிரமே உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து உருவாகும், அதாவது கன்சீவ் ஆவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலருடைய வீட்டில் குழந்தைகளே பிறந்திருக்கும் ஏற்கனவே. அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரமே பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே பிறந்த குழந்தைக்கு ஒரு சில வீட்டில் காது குத்து வைக்கிறது, அந்த மொட்டை அடிக்கிறது, நேர்த்திகடன் செலுத்துறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். அதுலெல்லாம் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த குருவினுடைய பலன் வந்து உங்களுக்கு இருக்குங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூன்றாவது ராசியில் தான் இருக்கார். சனி மூன்றாவது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குகிற மாதிரி வரலாம், அல்லது ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்குகிற மாதிரி வரலாம். இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படுங்க. அதே மாதிரி மூன்றாவது இடத்துல சனி இருக்கிற போது நம்மளுடைய சகோதரர் இருக்காங்கள்ல, கூட பிறந்த சகோதரர்கள், அவங்க வழியில் வந்து நற்பலன்களை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த மூணில் சனி இருந்தால் சகோதர பகையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விதி வரும். அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாகிற போது நமக்கு வந்து நிறைய தொந்தரவுகள் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அதனால் உங்கள் கூட பிறந்தவங்ககிட்ட பழகிறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பழகிக்கிறது தாங்க உங்களுக்கு நன்மையை தரும். சரி, ஆறாவது இடத்துல ராகு இருக்குது, செவ்வாய் வேற எட்டாவது இடத்துல இருக்குது. இதனால் ஒரு சிலருக்கு வயிற்று வலி வரலாம், அல்லது அல்சர் கம்ப்ளைண்ட் வரலாம், அல்லது இந்த குடல் சார்ந்த புண்ணு சொல்கிறோம்ல, அது செரிமான கோளாறு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, இந்த மாதிரி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்கதா செய்யுது. அடுத்து செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியாகி அவர் எட்டாவது ராசியில் தாங்க இருக்கார். பொதுவாக செவ்வாய் வந்து எட்டாவது ராசியில் இந்த மாதமும் சரி அடுத்த மாதமும் வந்து இருப்பார், ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருப்பார். அந்த ரெண்டு மாத காலத்தில் உங்களுடைய சகோதர வகையில் வந்து நன்மைகளை வந்து எதிர்பார்க்க முடியாது. அதாவது கூட பிறந்தவங்கனால நமக்கு தொந்தரவுகள் தான் வருமே தவிர நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால தான் சகோதர பகை ஏற்படும்.
நம்ம கூட பிறந்தவங்க செய்கிற செயல்கள் வந்து பிடிக்காது, நமக்கு எதிராக வந்து ஏதாவது செய்வாங்க, அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது. சிலருக்கு சொத்து பிரச்சனை வரலாம், ஏதாவது சொத்து வந்து ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தா அதில் வில்லங்கங்கள் வரலாம், அல்லது ஏற்கனவே பாகுவஸ்தி செய்யாமல் இருந்த சொத்துக்களை பாகுவஸ்தி செய்யணும் அப்படிங்கிறனால சிலருக்கு வந்து அந்த சொத்து பிரச்சனைகள் ஏதோ ஒரு வழியில் வந்து வந்துடும். அதனால் இந்த பங்காளி பகை கூட வந்துடும், பங்காளிகளுக்குள்ள சொத்து பிரச்சனை வருது இல்லை, அதெல்லாம் கூட வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏதோ ஒரு வழியில் சகோதர பிரச்சனை, அந்த சொத்து பிரச்சனை வரும், அதை தீக்கணும்னு நினச்சா தீத்துடலாம். அந்த சொத்து வில்லங்கத்தின் பேரில் இருக்கிறத நம்ம வில்லங்கம் பண்ணுனா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாத பலன்கள் வந்து இருக்கு. அடுத்து உங்களுக்கோ உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்கோ கொஞ்சம் மருத்துவ சிகிச்சையும் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா எட்டில் செவ்வாய் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த காயம் ஏற்படுறது, புண்ணு வர்றது, ரத்தம் வர்றது அந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை நாம் கீழே விழுந்துருவோம், அப்படி இல்லைன்னா நம்மளோட கூட பிறந்தவங்க யாராவது கீழே விழுந்துருவாங்க. அது நார்மலாகவும் கீழே விழுகலாம், வண்டி வாகனத்திலிருந்தும் கீழே விழுகலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறனால நீங்கள் போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் வந்து நிறையா வந்து கிடைக்குங்க. அடுத்து உங்களுடைய ஜாதகத்துக்கு 11வது ராசியில் சுக்கிர பகவான் இருக்காரு, அந்த சுக்கிரன் வந்து 12வது ராசிக்கு தான் வர்றார். அப்போ 12வது ராசியில் சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிற போது கொஞ்சம் செலவுகள் வந்து நிறையா வரும். ஆனால் செலவுகள் நிறையா வந்தாலும் அது வந்து பிரயோஜனமான செலவுகளாக தான் இருக்கும், ரொம்ப தேவையில்லாத செலவுகளாக இருக்காது. அதாவது இந்த வீடுனால செலவு, வாகனத்தினால செலவு, திருமணத்தினால செலவு அப்படின்னு சொல்லுவோம். வீடுனால செலவுன்னா நம்ம வீடு கட்டுறது, இல்லைன்னா வீடு வாங்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து உங்களுக்கு செலவுகள் வந்து கொஞ்சம் வரும். அதுக்கடுத்து ஒரு சிலர் வந்து வாகனங்கள் வாங்கணும்னு நினைப்பாங்க. வாகனங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், அது வந்து சொகுசு வாகனமும் கிடைக்கும். மற்றபடி பெரிய வாகனங்கள் கூட வாங்கணும்னா கூட உங்களுக்கு வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகுங்க. திருமணத்தினால விரையும்னா உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்க சிலருக்கோ திருமணம் நடக்கலாம், அதன் மூலமாக திருமணம் சம்பந்தமான செலவுகள் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலருக்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கம்ப்யூட்டரு, செல்ஃபோன் இப்படியெல்லாம் அந்த மாதிரி வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. 12வது ராசியில் புதன் வேற வந்து சஞ்சரிக்க போகிறார். அந்த புதன் 12வது ராசியில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு கல்வி வழி செலவுகள் ஏற்படும். இப்போ நீங்கள் படிக்கிறதுனாலையோ அல்லது கல்வி கற்றுக்கணும்னு எண்ணம் வரும், அந்த எண்ணங்களை செயல்படுத்துகிறனால சிலருக்கு செலவு வரலாம். அல்லது நீங்கள் படிக்கலைன்னா கூட உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறது, கூட பிறந்தவங்க படிக்கிறது, அதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி செலவுகள் வந்து படிப்பினுடைய காரணமாக வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்க தான் செய்யுது. அதே போல் இந்த மாமன் மைத்துனர்கள் அவங்களுடைய உறவு வந்து கரெக்டாக இருக்காது, அவங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அபிப்பிராயம் வந்து நமக்கு வராது. ஏன் அப்படின்னா அந்த புதன் வந்து அஷ்டமாதிபதியாகவும் வருவார். அதனால் மாமன் மைத்துனர் வழியில் கொஞ்சம் விரோதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கதா செய்யுது. 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். அதில் ஐப்பசி 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த நீச்ச நிலை வந்து அதிகமாக இருக்கும். அந்த தேதியில் மட்டும் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கணும். நம்ம மேலதிகாரிகள்கிட்ட ஏதாவது தொந்தரவு வரலாம், அல்லது நமக்கே வேலை பார்க்கவே தோணாது, வேலையை விட்டுறலாங்கிற எண்ணம் வரும், எல்லாத்துக்கிட்டேயும் வேலையை விட போகிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு சிலர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வேலையை விடணுங்கிற எண்ணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லது நம்மளை கம்பெனியே விட்டு வேலையை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். ஒரு சிலருக்கு கவர்மெண்ட்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மேல் அதிகாரிகள்னால டார்ச்சர் வரலாம், தேவையில்லாத அந்த டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி 12ல் சூரியன் இருக்கும்போது அரசாங்க அதிகாரிகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படின்னா என்ன, ஒரு சிலர் லஞ்சமாக கூட பணம் கொடுப்பாங்க, அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஒரு சிலர் வேலை வாங்குறதுக்காக கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு தேவையில்லாத அரசாங்க அதிகாரிகிட்ட மாட்டிக்குவாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி வந்துடும். அந்த கம்ப்ளைண்ட்டு வர்றபோது அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு காசு கொடுக்குற மாதிரியெல்லாம் வந்துடும். அதாவது லஞ்சப்படம் கொடுக்கறது அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்குது. அது போக கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. எது எப்படி இருந்தாலும் ஒரு சில சிரமங்கள் இருந்தால் கூட குருவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு சிறப்பாக படுறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்களும் மகிழ்ச்சியான பலன்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.